பிரியமானவர்களே, இந்த நாளில் உங்களை சந்திக்க நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். விசேஷமாக நாளைய தினத்தில் நடக்கிறதான ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கிறேன். நாளை காலை சரியாக 6 o'clock, 8 o'clock, 10 o'clock மற்றும் ஈவினிங் 6 o'clock 4 ஆராதனை இருக்குது. விசேஷமாக நாளைக்கு ஈவினிங் வந்து ஃபேமிலி ஃபெலோஷிப்பாக இருக்கும். அதனால் குடும்ப காரியங்கள் அதை குறித்து நாம் வந்து நிறைய காரியங்களை பார்க்க போகிறோம். அதனால் இன்றைக்கி யாரெல்லாம் வர முடியுமோ காலையிலும் வாருங்கள். ஈவினிங் 6 மணிக்கு கூடுகையில் வந்து பங்கு பெறும்படியாக உங்கள் யாவரையும் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் சங்கீத புஸ்தகம் 33வது சங்கீதம் 19வது வசனம், சாம்ஸ் 33:19. பஞ்சத்தில் அவர்கள் உயிரோடே காக்கும், கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது. பஞ்சத்தில் உங்களை உயிரோடு காக்கிறதுக்கு கர்த்தருடைய கண் யார் மேலே நோக்கமாக இருக்கிறதுனா, பஞ்சத்தில் இருக்கிற பிள்ளைகள் மேல் கர்த்தருடைய கண்கள் நோக்கமாக இருக்கிறது. நான் விசுவாசிக்கிறேன், பஞ்சம் என்றால் கஷ்டம், வறுமை, இல்லாவிட்டால் துக்கம், மனவேதனைகள், டிப்ரெஷனு, மற்ற எந்த கண்ணீரின் பள்ளத்தாக்காக இருக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் ஒரு வறட்சியான ஒரு சூழ்நிலை, ஒரு மகிழ்ச்சி இல்லாத ஒரு சூழ்நிலை, ஒரு துக்கம் நிறைந்த ஒரு சூழ்நிலையில் நீங்கள் காணப்படலாம். நீங்கள் தைரியமாக இருங்க. யாருடைய கண் உங்கள் மேலே இருக்குதோ இல்லையோ, கர்த்தருடைய கண் உங்கள் மேலே இருக்குது. உங்களை நிச்சயமாக அவர் ஆறுதல் படுத்துவார், உங்களை பலப்படுத்துவார். நீங்கள் தைரியமாக இருங்க. நம்மளார் ஜெபிக்கலாமா? நன்றி ஆண்டவரே, இந்த கால விளைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, அநேகருடைய வாழ்க்கையில் ஆண்டவரே, அநேக பஞ்சங்கள் அந்த பிள்ளைகளோட வாழ்க்கையில் இருக்கலாம். விசேஷமாக ஆண்டவரை பண பற்றாக்குறையினால் கஷ்டப்படலாம். ஆண்டவர் வறுமையில் வாழ்ந்திருக்க தாவே வசரியான சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்படலாம். இருக்கிற இடம் இல்லாமல் அவர்கள் கடினமாக கத்தாவே கஷ்டப்படலாம். ஆண்டரை வேலையில் நிம்மதி இல்லாமல் இருக்கலாம். ஆண்டரை குடும்பத்தில் ஒரு சமாதானம் இல்லாமல் இருக்கலாம். ஏன் வாழ வேண்டும் என்று சொல்லி யோசித்து கொண்டு இருக்கலாம். பல விதமான காரியங்கள் அந்த பிள்ளையுடைய மனதில் ஓடிக்கொண்டிருக்கலாம். அந்த பிள்ளைகள் அழுகையின் பள்ளத்தாக்கில் போய்கொண்டிருக்கலாம். இந்த நாளில் ஆண்டவரே, யாருடைய கண்கள் அல்ல, உம்முடைய கண்கள் எங்கள் மேல் நோக்கமாக இருப்பதாக. உம்முடைய கண்கள் எங்களை பார்க்கும் என்றால் நிச்சயமாகவே எங்கள் வாழ்க்கை மாறும் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். யோபுவை நீர் பார்த்தீர் ஆண்டவரே, 2 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தீர். அதே போல இந்த நாளில் உம்முடைய பிள்ளைகளை 2 மடங்கு ஆசீர்வாதங்களை பார்க்கட்டும். அன்றைக்கு தாவ் இந்த நாளில் எல்லாவற்றிலும் ஒரு ரெட்டிப்பான ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்கட்டும். ஒரு மகிழ்ச்சியை பார்க்க உதவி செய்யுங்க. அந்த பிள்ளையோட வாழ்க்கையில் நன்மைகளை பார்க்க உதவி செய்யுங்க. வேலையில் இருக்கிற பிள்ளைகள், வீட்டில் இருக்கிற பிள்ளை, படிக்கிற பிள்ளை, எல்லாருடைய கத்தாவை துக்கங்களை மாற்றுங்க. அந்த பிள்ளைகள் மேல் இருக்கிற எல்லா கத்தாவை வாஞ்சைகளை நிறைவேற்றுங்கப்பா. வெளிநாட்டில் தங்கி இருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அந்த பிள்ளைகளுக்கு தான் கண்ணின் மணி போல பாதுகாத்துக் கொள்ளுங்க. செல்ல இருக்கிற விசா தடைகள் எல்லாம் கத்தான் மறைந்து போகட்டும் அப்பா. எல்லா வீடுகளிலும் ஆகார குறைவில்லாமல் இருக்கட்டும். அப்பத்துக்கும் தண்ணீருக்கும் எண்ணெய்க்கும் மாவுக்கும் ஒரு குறைவு இருக்கக்கூடாது. அந்த கிச்சன் பகுதியில் நல்ல பாதுகாப்பை கட்டளையிடுங்க. அந்த பிள்ளைகளோட வாழ்க்கையில் எல்லா நன்மைகளை காண செய்யுங்க. அன்றைய இந்த நாளில் சுகப்பிரசவத்துக்காய் போகிற பிள்ளை நல்ல சுகத்தோடு பிள்ளையை பெற்றெடுக்கட்டும். எல்லா திருமண தடைகளை நீக்குங்க, கடன் பிரச்சனைகளை நீக்குங்க, குடும்ப சமாதான கேடுகளை நீக்குங்கப்பா. பிஸ்னஸை ஆசீர்வதிங்க. அன்றைய எல்லா வருமானங்களை பெருக செய்யுங்க. இன்டர்வியூக்காய் காத்து கொண்டு இருக்கிற பிள்ளை நல்ல வேலை கிடைக்கட்டும். அன்றைய எல்லாருடைய குடும்பங்களில் சமாதானம் ஆளுகை செய்யட்டும். இந்த நாளில் தேவன் தாம் ஒவ்வொருவரையும் காத்து கொள்வீராக. விசேஷமாக எஸ்த திருச்சபையை ஆசீர்வதிங்கப்பா. அந்த ஃபவுண்டேஷன் போடுவதற்கு எல்லா தேவையை சந்திங்க. என் தேவன் தாம் எல்லாரையும் கண்ணின் மணி போல காத்துக்கொள்ளுங்க. விசேஷமாக தாவே இந்த ஃபவுண்டேஷன் காரியங்களில் தேவைகள் ஆண்டவர் அதிகமாக இருக்கிறதப்பா. அன்றைய ஜனங்களோடு நீங்கள் பேசுங்க. ஜனங்கள் தாராளமாக கூட்டுக்கு உதவி செய்யுங்க. அன்றைய சீக்கிரத்தில் ஆண்டவர் அந்த காரியங்களை ஆரம்பிக்க உதவி செய்வீராக. சால்வேஷன் டிவியோட தேவைகள் எல்லாம் சந்திங்கப்பா. அன்றைய ஏகத்தை ஒரு கூட்ட ஜனத்தை அதற்கென்று ஆயத்தப்படுத்துவீராக. அன்றைய அநேகர் இதற்காக எழும்பி ஜெபிக்க உதவி செய்யுங்க. அன்றைய எல்லா தடைகள் எல்லாம் நிர்மலமாக்கி போடுங்கப்பா. இந்த ஊழியத்துக்கு விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா பொல்லாத கிரியைகள் நிர்மலமாய் போகணுமா ஜெபிக்கிறேன்ப்பா. ஒவ்வொருவரை காத்துக்கொள்ளுங்க, ஒவ்வொரு வழி நடத்துங்க. ஒரு குறைவில்லாதபடி கத்த ஒவ்வொரு ஆசீர்வதிக்க விடமா ஜெபிக்கிறேன்ப்பா. இதனால் அவங்க போக வரும் பொழுது தேவனுடைய கரம் பாதுகாத்துக் கொள்ளட்டும். இதனால் பர்த்டே வெட்டிங் அனுசரித்து கொண்டாடுங்க. எல்லா பிள்ளைகளும் ஆசீர்வதிங்க. இந்த வருஷம் எல்லா நன்மையினால் அந்த பிள்ளைகள் திருப்தியாக்க விடமா ஜெபிக்கிறேன். காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன், ஆமேன். கத்தவங்களோடு கூட இருக்கிறார். தைரியமாக இருங்க. நாலு தினத்தை நடக்கிறதான இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு உங்கள் யாவரும் அன்புடன் அழைக்கிறேன். எல்லாரும் வந்து பங்கு பெறுங்கள். கத்தவங்களை ஆசீர்வதிப்பார். ஆக காட் பிளஸ் யூ.